ஆண்ட்ராய்டு ஆன்லைன் கிளாஸ் பப்ஜி ஆப்புன்னு ரொம்ப மாடர்னாக போயிட்டுருக்கு இந்த உலகம். ஆனால் இன்னும் கூட லாஜிக்கே கேட்க முடியாத சில சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. பிரபுன்னு ஒரு டிரைவர், அவர் ஒரு ஸ்கூல் வேன் ஓட்டுறவர். அப்பப்போ சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு மகாபலிபுரம் மாதிரி ஒன் டே டூர் எக்ஸ்கர்ஷன்லாம் போக வேண்டி வரும். அப்படி ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு. வரும்போது வழக்கமாக சின்ன பசங்க ஜாலியாக கத்தி அரட்டை அடிச்சுட்டு வருவாங்க. அதில் ஒரு சின்ன பையன், அவன் பேர் ரோஹித். அவன் ரொம்ப நல்லா பாட்டு பாடுவான். வர வழியெல்லாம் அவன் அவங்க டீச்சர் பாட்டு பாட சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நல்ல பாட்டெல்லாம் பாடினான். அஜித் படத்தில் வர்ற கண்ணான கண்ணி பாட்டை ரொம்ப நல்லா பாடினான். அதை பிரபுவும் கேட்டு ரசிச்சுட்டே வரார். அந்த டீச்சர் கேட்டாங்க, உனக்கு யார் இப்போ பாட்டு சொல்லி கொடுத்தாங்க? எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னான். இது மாதிரி நிறைய பாட்டு பாடிட்டே வரான். அதை கேட்டுகிட்டே பிரபுவும் வண்டி ஓட்டிட்டு வரும்போது ஒரு இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகி வண்டி நின்றுட்டுருக்கு. டிராஃபிக் சிக்னலை பார்த்துட்டு இருந்த பிரபு எதார்த்தமாக இடது பக்கமாக திரும்பி பார்த்தா அங்கே ஒரு லேடி சிகப்பு கலரில் பூ போட்ட புடவை கட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க பஸ்ஸையே பரிதாபமாக ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. யாரை பார்க்குதுன்னு பிரபு திரும்பி பார்த்தா பஸ்ஸுக்குள்ளே நிறைய பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. சட்டுன்னு அந்த பொண்ணு பஸ்ஸுக்குள்ளே ஏறுற மாதிரி வேகமாக முன்னாடி மூவ் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே டிராஃபிக் கிளியர் ஆகி பின்னாடி இருந்த வண்டியெல்லாம் ஹார்ன் அடிச்சிருக்காங்க. பிரபு டக்குன்னு திரும்பி சிக்னலில் பார்த்து வண்டியை மூவ் பண்ணுறாரு. மூவ் பண்ணிகிட்டே ஒரு செகண்ட் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணும். கொஞ்சம் குழப்பத்தோடையே அங்கேருந்து வண்டியை ஓட்டிகிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் போயிருப்பார். வரும்போதெல்லாம் அது யார் யாருன்னு யோசிச்சுட்டே வந்துட்டுருக்காரு. பல கற்பனைகள் ஓடிச்சான். ஒருவேளை அது மனநிலை சரியில்லாத ஒரு பொண்ணாக இருக்குமோ இல்லையா, அந்த மாதிரி எதுவும் தெரியல. நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அந்த புல்லு பிடிக்கிற கும்பலாக தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு பஸ் ஸ்டாண்டு கிராஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அங்கேயும் அதே லேடி அதே புடவையோடு வந்து நின்றுருக்காங்க. உடனே ஒரு சடன் பிரேக். பிரபுவுக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் பயம், இப்போ திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணோம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பயத்தை மறைக்கிறதுக்கு நமக்கு நாமே ஒரு தைரியம் சொல்லுவோம். அந்த மாதிரி பிரபுவும், சச்சா அங்கே நின்றுருந்தது வந்து ஆரஞ்சு கலர் புடவை, இது சிவப்பு கலர் புடவை, இது அது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டாரு. இவ்வளவு சிந்தனையோட பிரபு வண்டியை நிறுத்தாமல் போயிட்டே இருந்தாராம். கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸில் வந்துட்டு இருந்த டீச்சர் ஒரு கடைக்கு பக்கத்தில் வண்டியை நிறுத்த சொல்கிறாங்க. அந்த வண்டியை நிறுத்திட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறாங்க. அதுக்காக வெயிட் பண்ணி டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி இருந்த கண்ணாடி வழியாக பஸ்ஸுக்கு அதுவை பார்த்துட்டே இருந்தாராம். அந்த நேரத்தில் அதே சிவப்பு கலர் புடவை கட்டின பொண்ணு வேகமாக வண்டிக்குள்ளே ஏறிச்சான். பதறி போன பிறகு டக்குன்னு வண்டியை திரும்பி ஏய் அப்படின்னு கத்த அந்த பொண்ணுக்கு பதிலாக டீச்சர் தான் வண்டியில் ஏறியிருக்காங்க. ஒரு செகண்ட் டீச்சரும் ஷாக்கு, பசங்களும் ஷாக்கு, பிரபுவும் என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் சாரி மேடம் வேறு யாரோ வைக்காங்கன்னு நினச்சி கத்திட்டேன் அப்படின்றாரு. டீச்சர் குழப்பத்தோடையே வண்டியில் ஏறி உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் பிரபு என்னடா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு பயத்தோடையே வண்டி விட்டு வந்துட்டுருக்காரு. அப்படியே பசங்க ஒவ்வொருத்தராக இறங்க வேண்டிய இடம்லாம் வந்திருக்கு. ஒவ்வொருத்தராக இறக்கி விட்டுருக்கும்போது அந்த பாட்டு பாடிட்டு இருந்த பையன் ரோஹித் இறங்க வேண்டிய தெருவும் வந்துச்சு. அங்கே அவனை இறக்கி விடுறதுக்காக அந்த தெருவுக்குள்ளே நுழைஞ்ச பிரபுவுக்கு ஒரு மரண அதிர்ச்சி. அந்த தெருமுனையில் ஒரு ஆள் ஒரு போஸ்டர் ஒட்டிகிட்ருக்கான். அது ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். அந்த போஸ்டர் இருந்தது அதே சிகப்பு கலர் புடவை கட்டின பொண்ணோட ஃபோட்டோ. அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் பிரபு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். டீச்சர் அதுக்குள்ளே பிரபுக்கிட்ட டிரைவர் வண்டி நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. வண்டியிலேருந்து இறங்கின ரோஹித்தை தெருவுக்குள்ளேருந்து வந்த ஒரு வயசான அம்மா வேகமாக வந்து அழுதுகிட்டே தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. அவங்க பின்னாடியே டீச்சரும் போகிறாங்க. அங்கே வரை கூட்டமாக இருந்திருக்கு. பிரபு இன்னும் போஸ்டரை பார்த்து அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரல. ரோஹித்தோட போன டீச்சர் திரும்பி பஸ்ஸுக்கு வராங்க. பிரபு ரொம்ப ஆர்வமாக, என்னாச்சு மேடம்ன்றாரு. அதுக்கு அந்த டீச்சர் சொல்கிறாங்க, ரோஹித்தோட அம்மா இன்றைக்கி காலையில் ரோஹித்தை பஸ் ஏற்றி விட்டுட்டு வீட்டில் வாஷிங் மிஷினில் துணி துவைச்சிட்டு இருக்கும்போது கரண்ட் ஷாக் அடித்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. பிரபு பயத்தோடதே மெதுவா அந்த போஸ்டில் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டீச்சர், அவங்க தான் ரோஹித்தோட அம்மான்னு சொல்கிறாங்க. காலையில் இறந்த பொண்ணை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கண்ணால் பார்த்ததை நினச்சி பயப்படுறதா, இல்லை செத்து போனதுக்கப்புறமோ தன்னோட மகனை பார்க்குறதுக்காக பரிதவிச்சுட்டு வந்த அந்த ஆத்மாவை நினச்சி பரிதாபப்படுறதான்னு தெரியல. இப்போ அந்த தெருவில் ஏதோ ஒரு வீட்டில் ரொம்ப மெலிசாக
ஒரு பாட்டு சத்தம்.